ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹனாட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹனாட் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே டேஸ்டியான அண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஆட்டுக்கால் சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. முக்கியமாக நம்மளுக்கு மூட்டு வலி, கை கால் வலியெலாம் இருந்துச்சுன்னா இது நம்ம குடிக்கும்போது நம்மளுக்கு சீக்கிரமாகவே சரியாக போயிடும். டாக்டர்ஸ் கூட கை கால் வலி, மூட்டு தேய்மானத்துக்கெலாம் இது தான் நம்மளை வந்து குடிக்க சொல்லுவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஹனாட் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அதுக்கு நம்ம ஆட்டுக்கால் எடுத்துருக்கோம். கடையிலேயே நம்ம க்ளீன் பண்ணி தர சொல்லி கேட்டோம்னா க்ளீன் பண்ணி தருவாங்க. எப்படி தான் க்ளீன் பண்ணி தந்தாலுமே நம்ம அதில் ஆட்டுக்காலில் நிறையா சின்ன சின்ன முடியெலாம் இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு சுரண்டிட்டிங்கன்னா எல்லாமே போயிடும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆட்டுக்கால்லையே நம்ம கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டு அதில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆட்டுக்காலை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது குக்கரில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதிலே நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்ச ஆட்டுக்காலையும் போட்டுடலாம். இந்த ஆட்டுக்கால் வேகிறதுக்கு நல்லா ஒரு 10 விசில் அளவுக்கு குக்கரில் நம்ம வைக்கணும். வச்சு அதை நல்லா 10 விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அந்த தம்லேயே விட்டுருங்க. உடனே ஓப்பன் பண்ண வேணாம். இப்போ அதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அதுலேயே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ அதுலேயே நம்ம சின்ன வெங்காயம் 100 கிராம், அப்புறம் ஒரு 5-6 பால் பூண்டு சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் அதில் ஆட் பண்ணிடலாம். அதுலேயே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் சிறுசாக, அதையும் அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ அதிலே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். 1 கைப்பிடி புதினா கொத்தமல்லி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிவிட்டு அதிலே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அதிலே நம்ம லாஸ்ட்டாக மட்டன் மசாலா பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமே லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறமே ஒரு 10 விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு தம்பிலே போட்டுருங்க. அப்போ தான் அதில் உள்ள சத்தெல்லாம் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும், அது நல்லா சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தோம்னா நம்மளோட ஆட்டுக்கால் சூப் நல்லா வெந்து வந்துருச்சு. இது வந்து நம்ம சாப்பிட்ற மூலமாக நம்மளோட முட்டை தேய்மானத்துக்கெலாம் ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இதை மாதத்தில் ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்கிற மூலமாக உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஆரோக்கியமான ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹனாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.